வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு எக் பிரியாணி வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு வச்சுருக்கேன். 1/6 முட்டை வந்து நான் அதுக்காக எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த 6 முட்டையும் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்காக முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். வேக வச்ச முட்டையை பார்த்தீங்கன்னா பிரியாணியில் அப்படியே டைரெக்டாக சேர்க்காமல் ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் மசாலாம் போட்டு. ஸோ அதுக்காக முட்டை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு ஒரு 4-5 இடத்துல இந்த மாதிரி நல்லா வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக. ஸோ மசாலாவில் நல்லா ரோஸ்ட் பண்ணும் போது அதெல்லாம் மசாலா உள்ளே போயிட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம பிரியாணி சாப்பிடும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு, கடாய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ஸோ அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா முட்டையும் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மசாலா கரிஞ்சு போகக்கூடாது. மசாலா பார்த்திங்கன்னா எல்லா முட்டையோட எல்லா சைட்லையுமே நல்லா வந்து கோட் ஆகிட்டு நம்ம முட்டை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். ஸோ பொறுமையாக நல்லா இந்த ஈவனாக இதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா முட்டை ஈவனாக நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வந்துடும். முட்டை பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன். நீங்கள் இல்லைனா பிரியாணி பாத்திரம் வேறு ஏதாவதுனாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 1/5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடானதுமே 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கோல்டன் கலராக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஈவனாக அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரியாணியில் இந்த ஃப்ரை பண்ண ஆனியன் சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ இந்த மாதிரி ஈவனாக பொறுமையாக கரிஞ்சு போகாமல் பார்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா வெங்காயமும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் இதை. இப்போ அதே எண்ணெயில் பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே சூடாகிடுச்சு. இப்போ பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ் இருக்கும் இல்லையா, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, அந்த மாதிரி இந்த பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கட்டும். நல்லா வந்து வதக்கி விடுங்க. பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுமே கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கி வரணும். ஒன்று சேர்ந்து வெங்காயம், தக்காளி அதெல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும் நமக்கு. அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த தக்காளி வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பும் வந்து சேர்த்துருக்கேன். அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ தக்காளி ஒரு பாதி அளவுக்கு குக் ஆனதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நான் கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே 1/2 கை அளவுக்கு எடுத்து நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி வந்து நம்ம நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கலாம்.
தக்காளி பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மசியாக வெந்து வந்துருச்சு. ஸோ இந்தளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு க்ரீம் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நல்ல தயிரை வந்து நான் சேர்த்துருக்கேன். அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி வந்து ஒரு கையளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்ததை மீதி கொஞ்சமாக வச்சுருக்கேன். நம்ம ஃபைனலாக வந்து பிரியாணி க்ளோஸ் பண்ணும் போது சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். ஸோ அதில் பண்ணியிருந்தேன் அந்த பிரியாணி மசாலா தான் வந்து நான் இப்போ வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் அந்த மசாலா இல்லை அப்படின்னா பிரியாணி மசாலா வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த ரெசிபி யாராவது பார்க்காம இருந்தீங்க, அந்த பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபி பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ 2 கப்பு ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்குனா 3 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். ஸோ டோட்டலாக 3.5 கப் அளவுக்கு தண்ணி அண்ட் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அந்த பிரியாணி மசாலா நான் இன்னொரு ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் நார்மல் பிரியாணி மசாலா சேர்க்குறீங்கன்னா நீங்கள் அதுவும் வந்து 1.5-2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து நான் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். ரைஸை சேர்த்துட்டு மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அரிசி உடஞ்சிரும், அதனால் பொறுமையாக கலந்து கொடுங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம முட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்திக்கலாம். ஸோ 6 முட்டையும் வந்து நான் சேர்த்திட்டேன். இதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீதியை வச்சுருக்க புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்த்திக்கலாம். மேலே அப்படியே வந்து தூவி விட்டுருங்க. இது கூடவே நம்ம நல்லா வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொன்னிறமாக, ஸோ அந்த வெங்காயத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுங்க. இப்போ அதுக்கு மேலேயே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஹீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கட்டும். இப்போ ரைஸ் எல்லாம் மேலே தெரிகிற அளவுக்கு குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இதை மூடி வச்சிடலாம். இனி அதுக்கு முன்னாடி லைட்டாக அடியில் அண்ட் சைடில் மட்டும் ஒரு மிக்ஸ் மட்டும் லைட்டாக கொடுத்துருங்க. இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஹீட்டில் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸோ ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணி பாருங்கள், நம்மளோட பிரியாணி நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கு. ஸோ ஓரங்கள்லேருந்து அப்படியே மெதுவாக எடுத்து விட்டுடலாம். ரைஸும் நல்லா உதிரியாக நல்லா கரெக்டாக குக் ஆகிருக்கு. நம்மளோட எக் பிரியாணி வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு மேலே நான் மீதி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து மேலே கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் குக்கும்பர் ரைத்தா வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு குயிக்கான ஒரு டேஸ்டியான ஒரு எக் பிரியாணி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.